சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் திரைப்படம் பற்றி வந்து பிரத்யேக ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு சன் நியூஸ்க்கு. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த படம் பற்றியும் சரி மற்ற விஷயங்கள் பற்றியும் என்ன சொல்லியிருக்காருங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆடியோ லான்ச் வந்து சூப்பராக வந்து முடிவடைஞ்சு பாட்டுகளுமே நல்லா ஒரு ரிலீஸ் ஆகி படத்துடைய டீசருமே அவங்க வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து படத்துடைய ரிலீஸ்க்கு எல்லாமே தயாராக இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. ஐ திங்க் திரும்ப ஷூட்டிங் போறாரு போல, அந்த கார்ல இருந்த மாதிரியே வந்து ஒரு பேட்டி சன் நியூஸ்க்கு. அதுல வந்து படம் வந்து முடிஞ்சிடுச்சு, ஆடியோ லான்ச்மே முடிச்சிட்டீங்க, ப்ரிவியூமே நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து படத்துடைய எதிர்பார்ப்பு பெருசா இருக்கு, இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த படம் எப்படி ஒரு நல்ல படமா இருக்குமான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது, நாங்க எல்லாமே முடிச்சிட்டோம், படமும் ரெடி ஆயிடுச்சு, இதுக்கு மேல எல்லாமே நீங்க பார்த்துதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. திரும்ப திரும்ப வந்து அவங்க வந்து இந்த படம் வந்து எப்படி இருக்கும் சார், ஒரு பெரிய வெற்றி அடையுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுமே, சரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, நான் சொன்னா சரியா இருக்காதுங்கிற மாதிரி வந்து திரும்ப திரும்ப நீங்க பார்த்துட்டு சொல்லணுங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ நம்ம என்னதான் வந்து இந்த படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், தலைவரே வந்து படத்தை பார்த்துட்டு வந்து இது சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டப்பிங் வீடியோல சொல்லியிருப்பார்ல, இந்த படம் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படின்னு நினைச்சோன்னா, அவர் வந்து வெளியே வந்து பொதுவாக பேட்டி கொடுக்கும்போது எப்பவுமே ஜெயிலர்லேயும் அதே தான் சொன்னார், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க அப்படி தான் சொல்லிட்டு போவார். ஜெயிலரில் கொடுத்த பேட்டிலையும் அதே பேட்டி தான் இப்போ வந்து கன்டினியூ ஆயிருக்கு. ஆடியோ லான்ச் பற்றி பேசும்போது இந்த பாஸ் வந்து சில விஷயத்தில் வந்து சில கோளாறு நடந்திருக்கு, அதனால் நிறைய நபர்கள் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வர முடியல நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது. இனிமேல் நடக்கிற ஃபங்க்ஷனில் இதை வந்து சரியாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுமே சரி, இப்போ வந்து ஒரு போயிட்டுருக்கல ஒரு பிரச்சனை, அதுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பராக வந்து ஒரு விஷயத்தையுமே சரி சொல்லியிருக்காரு அந்த ஒரு பேட்டியில். அது தொடர்ந்து வந்து அவங்க வந்து கேட்குற விஷயம் இந்த மனசிலாயோ பாட்டு பற்றியும் அவங்க கேட்காமலே ரஜினி சாரே சொன்னார் ஆக்சுவலாக. ஸோ அந்த மனசிலாயோ பாட்டு வந்து ஒரு பெரிய ஹிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அனிருத் அவர்களுடைய இசை இருந்தாலுமே அந்த பாட்டை வந்து கொரியோகிராஃப் பண்ண தினேஷ் மாஸ்டர் ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து நல்ல ஒரு கொரியோகிராஃபர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, இந்த படத்தில் வந்து லிரிக்ஸ் எழுதின சூப்பர் சுபு, யுகேந்திரன், இன்னும் சில பேர், அனிருத் அவங்க எல்லாருக்குமே சரி ரொம்ப நன்றி, ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரியுமே சரி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அண்டு தமிழ் குமரன் இவ்வளோ பெரிய காஸ்டிங், அமிதாப் பச்சன் நான் சொல்லிட்டு பெரிய பெரிய காஸ்டிங் இதெல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே சரியாக அவங்களும் இந்த படத்துடைய ஒரு அவுட்புட்க்கு நல்ல ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியுமே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு பேட்டி குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.